என்ன குழந்தைகளா கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை கேட்க போகிறோம். அதாவது ஒரு பெரிய ஒரு முனிவர் இருந்திருக்கார். அந்த காலத்தில் காட்டுப்பகுதியில் ஒரு பெரிய முனிவர். அந்த முனிவர் என்ன பண்ணோன்னா நிறைய சீடர்களோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்கார். அப்போ வாழ்ந்து வர்றப்போ ஒரு நாள் இவர் வந்து நிறைய பிறவிகள் இருக்கும் இல்லையா, மனித பிறவி, அந்த ஒவ்வொரு பிறவி ஒரு 7 ஜென்மங்கள் இருக்கும் அப்படின்வாங்க. அதில் ஒவ்வொரு பிறவிகள் வந்து மாறி மாறி நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ பிறவிகள் வந்து அந்தந்த பிறவிகளுக்கு ஏற்ற பலன்களை வந்து அடைவோம்னு சொல்லுவாங்க. வீட்டிலலாம் அப்படி தானே, எல்லாரும் கேட்டிருக்கீங்க தானே. ஸோ இந்த மாதிரி இந்த முனிவர் வந்து தன்னுடைய அடுத்த பிறவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு தவத்தை மேற்கொள்கிறார். இப்போ கடுமையான தவம். அந்த தவத்தை மேற்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னதான் நடக்கும்னு பார்ப்போமே அப்படின்னா திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பன்றி மாதிரி பறக்கிறாரு. பன்றியாக பிறக்கிறது மாதிரி இவர் வந்து அந்த கனவுல வந்து அவருக்கு தெரியுது. அடுத்த பிறவியில் வந்து இவர் வந்து பன்றியாக பிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுது. உடனே இவர் ரொம்ப வருத்தப்பட்டு, அடடா நான் எவ்வளோ பெரிய முனிவன், எனக்கு போய் ஒரு அடுத்த பிறவி வந்து பன்றி பிறவியா, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீடனை அழைக்கிறார். டேய் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஊரில் நான் பன்றியாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ணுற, அந்த ஊரில் போய் அந்த பன்றி எது அப்படின்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த பன்றியோட நெற்றியில் வந்து என்னோடய உருவம் தெரியும். நீ பார்த்த உடனே என்ன பண்ணுற, ஒரு பெரிய வாழை எடுத்து அந்த பன்றியை வெட்டி போட்டுரு. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ஜென்மம் எனக்கு அடுத்த பிறவி கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறார் இந்த சீடன்ட்ட. இந்த சீடன் என்ன பண்ணுறான், சரி நம்ம குருவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, ஏன்னா அவனும் ஒரு பரிதாபப்பட்டு என்ன பண்ணுறான், அந்த அடுத்த பிறவிக்காக இவர் வந்து அந்த ஊரை நோக்கி பயணம் பண்ணுறான். இந்த சீடன் பயணம் பண்ணி அந்த ஊரையும் வந்து அங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இப்படியே தேடுறான். பன்றிகள் வந்து எங்கேயுமே கிடையாது. அப்போ அந்த ஊருக்காரங்க வந்து இவன் ஏதோ தேடிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, என்ன தேடுறப்பா அப்படி தம்பி அப்படி தேடுறீங்க முனிவரே அப்படின்னு சொல்லி முனிவர் அந்த சீடன் வந்து எப்படி இருப்பான், ஒரு காவி அங்கேயெல்லாம் போட்டு அப்படி தானே இருப்பாப்புல. ஸோ அப்போ வந்து அந்த என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் பன்றியை தேடி கொண்டிருக்கிறேன்னா, அப்போ எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவன் எதுக்குடா பன்றியை தேடுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ தேடிட்டு இவன் சொல்கிறாங்க, அது எங்கே இருக்கும்னு நமக்கே தெரியும் இல்லையா, ஒரு சாக்கடை அழுக்குகள் நிறைந்த இடத்துல தான் வந்து இந்த பன்றிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பன்றிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி அந்த இடத்த வந்து காண்பிச்சு விடுறாங்க. இவன் அப்படியே தேடிட்டே போகிறான். போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு துர்நாற்றம் வீசும் இல்லையா, அந்த துர்நாற்றத்தை பார்த்து சரி அந்த இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தேடினப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொளுத்த பன்றி, பெண் பன்றி வந்து தன்னுடைய குட்டிகளுடைய அந்த சாக்கடைக்குள்ளே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த பன்றியை பார்க்குறான். அதனோட நெத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா குருவோட அந்த உருவம் வந்து தெரியுது. உடனே இந்த சீடன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆஹா இதை வெட்ட சொன்னார்ல குரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாளை வந்து ஓங்கினோடனே அந்த குரு உருவத்தில் இருந்த அந்த பன்றி வந்து வேகமாக இவன் காலில் விழுந்து, சீடனே என்னை வந்து நீ தயவு செஞ்சு வெட்டிடாத, நான் இந்த உருவத்தில் இப்போ இருக்கிற நிலமையில நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதனால் தயவு செஞ்சு என்னை எதுவுமே சொல்லாத, அப்படியே செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி இந்த குரு வந்து சொல்கிறார். அதாவது இதோட கருத்து என்ன அப்படின்னா, மனித பிறவியாக நம்ம இருக்கும்போது பன்றிகளை பார்த்து வந்து ஒரு கேவலமாக நினைக்கிறோம். ஆனால் அதே பன்றி உருவத்தில் இருக்கிற அந்த பன்றிகள் வந்து அந்த உருவத்தில் அது சந்தோஷமாக இருக்குது. இதுதான் அந்தந்த பிறவியில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களை பார்த்து கேவலமாக நினைக்கக்கூடாது. இன்னொரு கதையோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன். லிமுரியா டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆள் வந்து ரெடி பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சீலை பேன் இருக்குல்ல, குட்டி பேன், அது வந்து அந்த பஞ்சனையில் ஒட்டிக்கிச்சான். ஒட்டிட்டு அந்த பஞ்சனையெல்லாம் செஞ்சுட்டாங்க. அந்த ஒட்டின பஞ்சனை அப்படியே வந்து அரண்மனை அரண்மனை அரண்மனைக்கு வந்துருச்சு. அங்கே வந்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய அரண்மனை. இந்த சீலை பெண் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே தங்கியிருக்கு. மன்னன் வந்து இரவு நேரங்களில் வந்து அங்கே தூங்க வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த சீலை பெண் வந்து அவனை உறக்கத்தில் வந்து கடித்து ரத்தத்தை வந்து குடித்து வந்தது. நாரும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீலை பெண் வந்து யாருக்கும் கண்ணில் வந்து தெரியாது. அப்படி ரொம்ப நாள் ஆயிருக்கு. மன்னனும் வந்து நல்லா நிறைய சாப்பிட்டு கொளுத்து பருத்து இருந்தான். அது இதே மாதிரி இவனுடைய ரத்தத்தை உறிந்த இந்த சீலை பேனும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுவும் வந்து அழகாக பருத்து கொளுத்து அழகாக மாறிவிட்டது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அங்கே ஒரு மூட்டை பூச்சி வந்து சேர்ந்துருக்கு. மூட்டை பூச்சி இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டாங்க கண்ட்ரீஸ்லாம். ஆனால் முன்னாடி அந்த மூட்டை பூச்சி இருந்தது. இது வந்து மனிதர்களுடைய ரத்தத்தை குடித்து வாழும். பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த முட்டை போட்டு 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 செவுத்தில் அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஓட்டைகள்லாம் இருக்குது. அந்த ஓட்டைகள் எல்லாம் அந்த முட்டையெல்லாம் போட்டு நிறைய அப்படியே பல்கி பெருகும். இரவு நேரங்களில் மட்டும்தான் இந்த மூட்டை பூச்சி வந்து கீழே இறங்கி வரும். ஏன்னா மனிதர்கள் உறங்கி கொண்டு இருக்கும்போது அது கடிச்சிட்டு திரும்பி வந்து அதே இடத்துல போயிடும். இதை வந்து நெருப்பு வச்சு கொளுத்துவாங்க, நிறைய மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த காலத்தில். ஸோ இந்த மூட்டை பூச்சி வந்து இங்கே அரண்மனைக்குள்ளே வந்துருச்சு. இதை பார்த்தோன்னா இந்த பஞ்சனை, இந்த அரண்மனை, இந்த கட்டில்கள்லாம் பார்த்தோன்னா இதுக்கு பயங்கர சந்தோஷம். அதுவும் அது நல்ல நறுமணம் வாசனைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இதுவும் வந்து இந்த மன்னருடைய மனித ரத்தத்தை குடித்து வாழ ஆரம்பிக்குது. இது இந்த சீலை பேனுக்கு தெரிஞ்சு என்னாச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் மூட்டை பூச்சியை பார்க்குது. அப்போ வந்து சொல்கிறது, அதாவது வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேராபத்து வரும் அப்படின்னு சொல்லி இந்த சீலை பேன் மூட்டை பூச்சியிடம் சொல்லுது. அதெல்லாம் இல்லை, நீ மட்டும் எப்படி இருக்கலாம், நானும் வந்து இங்கே இருப்பேன், நீ மட்டும் அரண்மனையில் நல்லா வாழணும்னு நினைக்கிறீல்ல, அப்போ நானும் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இந்த மூட்டை பூச்சி சண்டை போட்டு எப்படியோ பண்ணி சரின்னு சொல்லி சரி நீயும் வாழு, எப்படியோ போ நீ அப்படின்னு சொல்லி நீயும் வாழ்னு சொல்லி இது வந்து ஒரு இடம் கொடுத்துருச்சு. அந்த மூட்டை பூச்சியும் என்ன செய்து மன்னனுடைய ரத்தத்தை குடித்து அதுவும் வந்து வாழ்ந்து வருது. இரவுல வந்து இந்த மாதிரி கடிக்குது அப்படின்னா மன்னன் வந்து சீலைப்பேன் கடிக்கிறது அவ்வளோவா தெரியாது. பட் மூட்டை பூச்சி கடிக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும். ஏன்னா இம்மீடியட்டாக வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பல்ஜ் ஆகிடும், ஒரு மாதிரி இச்சிங் ஸ்டார்ட் ஆகும், அரித்து கொண்டே இருப்போம். அப்போ மன்னன் வந்து என்னடா நம்மளை திடீர்னு ஏதோ ஒரு பூச்சி கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை காவலர்களெல்லாம் விட்டுட்டு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அரண்மனையை தேட சொல்கிறான். இது இந்த மூட்டை பூச்சி வந்து உள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. ஒரு நாள் இரவு அதே மாதிரி கடிச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறான், மன்னன் வந்து எழுந்திருச்சிடான். ஏதோ கடிக்குதுன்னு பார்த்தா மூட்டை பூச்சி. அடடா மூட்டை பூச்சி வந்துருச்சு, இது வந்து மூட்டை பூச்சி வந்து எல்லாம் பஞ்சனை எல்லாமே வீணாக போயிருமேன்னு சொல்லி அரண்மனை காவலர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த பஞ்சனையை வந்து அப்படியே போய் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, அரண்மனை காவலர்கள் இந்த மூட்டை பூச்சியோடு சேர்த்து இந்த சீலை பேனையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் எரிச்சிடுறாங்க. மூட்டை பூச்சியும் சீலை பேனும் இறந்து விட்டது. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதற்கு தகுதியானவர்களா அப்படின்னு பார்த்து நம்ம அந்த இடத்த கொடுக்கணும். நம்ம எல்லாரையும் வந்து அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து வாழ வச்சோம் அப்படின்னா சிலது வந்து சரியாக வராது. அதுக்கு நம்மளும் நம்மளை அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும். அதனால எல்லாரையும் யார் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அந்த பழமொழி மாதிரி நீங்களும் நடந்துக்கணும் சரியா குழந்தைகளே. நான் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.